Hi friends, welcome to Susha's lifestyle. Hi friends, welcome to Susha's lifestyle. இந்த சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோல போலாம். சூப்பர். சோ இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு மூவி vlog தான். பொன்னியின் செல்வன் மூவிக்கு போக போறோம். இன்னைக்கு தான் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு செப்டம்பர் 30. சோ நாங்க இன்னைக்கு ஈவினிங் ஷோ போக போறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா நம்ம எல்லாமே கதை தெரியாமல் படத்துக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து நான் கதை தெரிஞ்சுட்டு ஒரு படத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கிளம்புறேன். அம்முக்கு தெரியாது, நானும் எனக்கு புக் படிக்கிற ஹாபீஸ்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லி நான் பாட்காஸ்டில் வந்து இந்த கதை கேட்டிருக்கேன். ரொம்பவே பிடிச்ச கதை இது, கல்கியின் பொன்னியின் செல்வன். ஸோ இன்றைக்கி ரொம்பவே நான் ஈகராக இருக்கேன். படம் எப்படி இருக்குது, இது வரைக்கும் கற்பனையாகவே எல்லா கேரக்டரும் காதை கேட்கும்போது இருந்தது, இப்போ அது ஒரு உருவம் கொடுத்து படத்தில் பார்க்கும்போதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவிக்கு வந்து நான் ஒரு லாங் டைம் வெயிட்டாக நான் ரிலீஸ் டேட்லேருந்து ரொம்ப திணறிக்க கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி டிக்கெட் ஒரு வழியாக புக் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, ஒரு மாஸ் எபிக் மூவியை ஒரு மாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ எங்களோட நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் இந்த விலாக சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த விலாகில் அப்படியே நாங்கள் தியேட்டருக்கு போயிட்டு அங்கே எல்லாமே கவர் பண்ணி இந்த விலாகில் ஆட் பண்ணுறோம். மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபைனலாக ரிவ்யூவும் கொடுத்து இந்த பிளாக் முடிக்கிறோம். செம்ம டிராஃபிக்கு, ஒன் ஹவர் ப்ரேயராக கிளம்பியும் நாங்கள் இங்கே போர்லேருந்து உதயம் தேட்டர்ஸ் போகிறதுக்கு எங்களுக்கு ஜஸ்ட்டில் தான் போனோம். அதனால ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். படம் செம்மையாக இருந்தது. அதோடய ரிவ்யூவும் நான் இந்த இதிலே பின்னாடி கிளிப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் அதை அப்புறம் தான் எடுத்தோம் அதோடய ரிவ்யூ வீடியோ. ஸோ அதுவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக்லாம் சொல்லுங்கள். நீங்களும் போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சுஷா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபீட்பேக் உங்களோடது? ஏன்னா இவர் பாட்காஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தார் இந்த படத்துக்கு. ஆமாம், எனக்கு புக்ஸ் படிக்கிற ஹாபிலாம் கிடையாது, அவ்வளோ பொறுமையும் கிடையாது. அதனால் வந்து மொத்த ஸ்டோரியும் வந்து நான் பாட்காஸ்ட்டில் ஒரு 5 நாளில் கேட்டு முடித்தேன் எல்லா ஸ்டோரியும். ரொம்பவே ஸ்டோரி பிடிச்சிருச்சு, அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் படத்துக்காக. ஃபஸ்ட்டு ஈவினிங்கே புக் பண்ணிவிட்டு நான், சுஷா, அம்மு, அத்தை, மாமா எல்லாருமே போயிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. எல்லா இடத்தையும் அவரால் டச் பண்ண முடியல, பட் முக்கியமான பிளேஸை வந்து எல்லாமே டச் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், நம்மளை மாதிரி பாட்காஸ்ட் பார்க்காதவங்க, புக்கு படிக்காதவங்களும் இந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஈச் சீன் பை சீன், அது வந்து 5 பார்ட்ன்றாங்க அந்த புக்கை. ஸோ நம்மளால் அவ்வளோ டீட்டெயில்டாக அவரால்லாம் எடுக்க முடியாது. இதுவே பல அட்டெம்ட்டுக்கு அப்புறம் எடுத்தது. நிறைய பேர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ட்ரை பண்ணாங்களாம். ஸோ அப்போத்துலேருந்து எடுக்க முடியாதது, இப்போ அவர் எடுத்ததுக்கே அவருக்கு பெரிய முதல் ஆட்ஸ் ஆஃப். நமக்கு அந்த பேசிக்காக பொன்னியின் செல்வன் கேரக்டர்ஸில் மெயின் கேரக்டர்ஸை பற்றின தன்மை, நம்மளோட அது கேரக்டரைசேஷன் எல்லாமே நமக்கு இதில் காமிச்சிருக்காரு, சூப்பராகவே காமிச்சிருக்காரு. இந்த மூவிலே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து இந்த புக்ஸ் படிக்காதவங்கலாம் புரியாது. சேந்தன் அமுதன் யாரு, இந்த பூங்கொழி யாரு அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. நீங்கள் புக் படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது புக்ஸில், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எதனா முடிஞ்சால் பேசிக் நாலேஜ் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி பிளைண்டாகவும் போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாகுபலி அந்த மாதிரியான படங்களோட இந்த படத்தை கம்பேர் பண்ண வேண்டாம். அது வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் அது இமேஜினேஷன் மூவி தான். இது அப்படி கிடையாது, கல்கின்ற பெரிய ரைட்டர் எழுதின புக்கு இது. ஸோ அதை அவர் ஸ்கிரிப்டாக மாற்றி அது கரெக்டாக அவர் டைரக்ட் பண்ணதே பெரிய விஷயம். அது வரைக்கும் அவருக்கு நம்ம பாராட்டுவோம். கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும்.